அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவசாயிகளின் டெல்லி முற்றுகை போராட்டம் தற்போது 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 23 வயது விவசாயி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். விவசாயிகளுடைய போராட்டம் தற்பொழுது 2 நாட்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் வெள்ளிக்கிழமை போராட்டமானது பேரணி என்பது தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது வேளாண் சங்கங்களுடைய தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவை வேளாண் சங்கங்கள் விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்பு எல்லைப் பகுதியில் போலீசாருடைய தாக்குதலை தொடர்ந்து துப்பாக்கி சூட்டில் இன்று மீண்டும் ஒரு விவசாயி உயிரிழந்ததை அடுத்து தற்பொழுது இந்த போராட்டமானது ஒத்திவைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை தற்பொழுது விவசாய சங்கங்கள் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக ஏற்கனவே 2 பேர் இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது 3வதாக 23 வயதை சேர்ந்த பஞ்சாபை சேர்ந்த 23 வயதான சுபாகரன் சிங் என்பவர் இன்று அந்த கண்ணௌரி என்ற பகுதியில் இருக்கும் எல்லைப் பகுதியில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தலையில் ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாக அவர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அதற்காக இந்த போராட்டமானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுது எனவும், அதே சமயம் போலீசாருடைய தாக்குதலை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் தற்போது விவசாய சங்கங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றன. ஏற்கனவே 5வது கட்ட பேச்சுவார்த்தைக்காக மத்திய அரசானது அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் இந்த ஒரு போராட்டங்கள் சாலை மறியல் குறித்த அறிவிப்பையும் போராட்டமான தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படுவதற்கான அறிவிப்பையும் தற்போது விவசாய சங்கங்கள் வெளியிட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்கியவைக்கு நன்றி சுசித்ரா.